எப்படி நெய் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பால் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஆற வச்சா இப்படி பாலாடை வந்துருச்சு. அது மஞ்சளாக இருக்குது பாருங்கள். இது பசும்பாலில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆடை வரும். அந்த ஆடையை ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கெடாமல் இருக்கும். நான் 1 வீக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதில். இது எப்படி நெய்யாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம 1 வீக்காக எடுத்து வச்ச பாலாடையை இப்போ நம்ம மிக்சியில் போட்டுக்க போகிறோம். கொஞ்சமாக போட்டால் போதும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரைச்சிக்கலாம். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு 1/2 அளவுக்கு போட்டுட்டால் போதும். அதோட ஐஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஐஸ் வாட்டர் போட்டால் மட்டும்தான் நமக்கு வெண்ணெய் கொஞ்சம் திரண்டு வரும். இப்போ நெய் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ ஈஸின்றது இந்த வீடியோவில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நான் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும், ஒரு 1/2 பாட்டில். அப்போ தான் கொஞ்சம் தண்ணி நிறையா இருந்தால் மட்டும்தான் வந்து நல்லா ஈஸியாக திரண்டு வரும். நம்ம இதை இப்போ மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் க்ரீமியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 to 5 மினிட்ஸ் வரையும் நான் அடித்தேன். அந்த க்ரீமி பதம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து இப்போ தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக இப்போ வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு வேணும். இதை இப்போ நம்ம இந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா தெரியுது பாருங்க, வெண்ணெய் நல்லா உங்களுக்கு திரண்டு தெரியுது. நல்லா மஞ்சளாக இருக்குது பாருங்க. இப்போ நான் இந்த வெண்ணெய் வந்து எதில் எடுக்கிறேன்னா, பசும்பால். நாங்கள் டெய்லி பசும்பால் தான் வாங்குவோம். அதுலேருந்து எடுத்த ஆடை தான் இப்படி வந்திருக்கு உங்களுக்கு. அது பசும்பாலில் மட்டும்தான் இவ்வளோ ஆடை கிடைக்கும் உங்களுக்கு. பாக்கெட் பாலில் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பசும்பாலில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் மறுபடியும் இன்னொரு கப்பில். இப்போ நம்ம எடுத்த வெண்ணெயை வந்து மறுபடியும் ஐஸ் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வாஷ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்த வெண்ணெய் தான் இவ்வளோ வந்திருக்கு. இந்த ஒரு டப்பாவில் வச்சுருந்த பாலாடை தான். இப்போ நம்ம இதை தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிட்டு இன்னொரு ஐஸ் வாட்டருக்கு மாற்றிக்கிட்டா ஓகே. ஏன் இப்போ நம்ம வாஷ் பண்ணுறோன்னா, இவ்வளோ நாள் நம்ம சேர்த்து வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாலோட ஸ்மெல்லு. அது ஃபுல்லாக நம்ம வேணாம் அப்படின்ட்டு யோசித்தா அந்த ஸ்மெல் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். 2 தடவை வாஷ் பண்ணுறதுனால தப்பு இல்லை. இப்போ நமக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டால் மட்டும்தான் இப்படி நிற்கும் தனியாக வெண்ணெய் வந்து. நம்ம நார்மல் வாட்டரில் போட்டோம்னா இந்த மாதிரி தனியாக வரவே வராது, ஒரு மாதிரி கொலக்கொலன்ட்டு ஆகிடும், அது வேற மாதிரி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ஐஸ் வாட்டர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். வாஷ் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். நமக்கு எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு டப்பாலேருந்து எடுத்த வெண்ணெய் எவ்வளோ மஞ்சளாக இருக்கும் பாருங்கள். நல்லா இருக்குல்ல பார்க்கவே. இப்போ நம்ம இதை அப்படியே உள்ளே போட்டுடலாம். நம்ம எடுத்த வெண்ணெயை வந்து இப்போ கடாயில் போட்டோம். எடுத்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் உருகி வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம நல்லா உருகுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய் வந்து இந்த வெண்ணெய் இப்போ உருகி நம்ம நெய்யாக எடுக்க போகிறோம். நம்ம எடுத்த வெண்ணெய் பார்த்தீங்களா உருகிருச்சு. எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா நுர வரணும். நெய் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை. நம்ம வெளியே வாங்கணும் அவசியமே இல்லை. நம்ம யூஸ் பண்ணுற பாலில் சேவிங்ஸ் பண்ணாலே போதும். நான் இப்போல்லாம் கடையில் நெய் வாங்குறதே இல்லை. வீட்டில் இப்படியே சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன்.
அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் எடுத்து யூஸ் பண்ணி வச்சுக்குவேன். அது வீட்டில் எடுக்கிறதுனால நமக்கு ரொம்ப பியூரா கிடைக்கும். நல்லா கொதிக்குது பாருங்க, அந்த ஒரு மாதிரி தெரியா, அதெல்லாம் நல்லா நமக்கு உருகி நெய்யா மாறணும். நம்ம இப்போ கொஞ்சம் முருங்கை தலையை வச்சுருக்கோம். இந்த முருங்கை தலையை இப்போ நம்ம கடைசியாக போட்டு இறக்குவோம், அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும். வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கை தலை போட்டால் நெய் வந்து நம்ம கடைசியாக போடுவோம். அதை இப்போ இந்த நெய் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொள்ளாச்சும் டைம் எடுக்கும். அந்த பதம் எப்படின்னு நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கு சரியாக காய்ச்சாமல் விட்டுருவாங்க, அது அப்படியே வெண்ணெய் மாதிரியே தான் இருக்கும், நெய் மாதிரி வரவே வராது. கொஞ்சம் நல்லா காஞ்சால் மட்டும்தான் நமக்கு நெய் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த நொரை இந்த மாதிரி நொரை வரும் போதே நம்ம முருங்கை தலையை போட்டுட்டோம். போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கப்பில் வடிகட்டி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், இந்த வடிகட்டி இல்லைன்னா உருகிடும். ஆறினோன்னே இந்த கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கை தலை வந்து நீங்கள் வேணால் அப்படியே கூட வச்சுக்கலாம், வேணாதவங்க நீங்கள் வடிகட்டி போட்டுக்கலாம். நம்ம வடிகட்டிக்குவோம் இந்த கப்பில். கலர் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, இது உறைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பியூர் மஞ்சள். ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோமோ அந்த மஞ்சளில் தான் இப்போ நம்ம கிடைக்கும். இதெல்லாம் முருங்கை தலை வேணுன்றவங்க அப்படியே வச்சு சாப்பிட்லாம், வேணுன்றவங்க வடிகட்டிக்கலாம். இந்த கலரில் தான் இருக்குது. ஆல்ரெடி எடுத்த நெய்யை காமிக்கிறேன், நான் எடுத்து வச்ச நெய்யை காமிக்க போறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லா மஞ்சளா இருக்கு பாருங்க. நான் ஆல்ரெடி இதுல தான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பொங்கல் வந்ததுனால கம்மியாயிடுச்சு, இல்லைன்னா இது நிறைய நான் வச்சிருந்த நெய். இப்ப நம்ம நெய் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளவுதான்.